வணக்கம். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். நீங்கள் அநேகர் இதில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருக்கிறீர்கள். நிறைய பேர் ஆன்சர் பண்ணுறீங்க. ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாங்க, முதல்ல நம்ம நேற்றைய கேள்விக்கான ஆன்சர் நம்ம பார்த்துக்கலாம். நேற்று வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். என்ன கேள்வினா, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து எதை விட்டு விலகு என்று கேட்டிருந்தோம். அதுக்கு மிகச்சரியான ஆன்சர் பண்ண ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். அதுக்கு என்ன ஆன்சர்னு சொன்னால், தீமையை விட்டு விலகுன்றது தான் ஆன்சரு. ஸோ பழைய ஏற்பாட்டில் நீதிமொழிகளிலிருந்து அந்த கேள்வி இருந்தது. ஆன்சர் பண்ண ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாங்க, இந்த நாளுக்குரிய கேள்வியை நம்ம பார்க்கலாமா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புதிய ஏற்பாட்டிலேருந்து ஒரு கேள்வி. நேற்று வந்து பழைய ஏற்பாட்டில் பார்த்தேன், இன்றைக்கி வந்து புதிய ஏற்பாட்டில் இந்த கேள்வி இருக்கிறது. வெளியாக்கப்படாத மறைப்பொருளும் இல்லை, அறியப்படாத எது இல்லை. அதுதான் கேள்வி. அந்த டேஷ் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதை தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். வெளியாக்கப்படாத மறைப்பொருளும் இல்லை, அறியப்படாத எது இல்லை. அதுதான் ஒரே ஒரு வார்த்தை தான். ஸோ அது வந்து புதிய ஏற்பாட்டில் இருக்குது, நற்செய்தி நூல்களில் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஆன்சர் தான். நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். விடையை கண்டுபிடிச்சவங்க உடனே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய விடையை பதிவு பண்ணுங்கள். ஆன்சர் பண்ண ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த கேள்வியை நீங்கள் மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் வந்து பைபிளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு சின்ன கருவியாக இருக்கும். நாளைக்கு நான் வந்து இன்னொரு கேள்வியோடு உங்களை சந்திக்க போகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம பைபிள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோஸை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். நாளை ஒரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.